ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்க மாதிரி ஒரு ப்ளவுஸ் ஸ்லீவ் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு பாருங்கள் ஸ்லீவ் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதாவது ஸ்லீவை ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததான் பாருங்கள் லைனிங் பீஸ் எடுத்திருக்கேன் லைனிங் பீஸ் வந்து சரியான அளவு இல்லாமல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த லைனிங் பீஸ் மேலே அந்த ஸ்லீவ் பீஸ் ரெண்டையும் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு கேப்பு விட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க ரெண்டு பீஸுக்கும் ஃபஸ்ட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க லைனிங் பீஸோடு இப்போ இது ரெண்டையும் தனியாக கட் பண்ணிக்கலாம் தனியாக கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே விரித்து வச்சு அந்த பிசிறு பகுதி லைனிங் பீஸ் மேலே வர மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டுட்டு சுற்றிலும் எல்லா பக்கத்திலேயும் லைனிங் பீஸையும் அந்த ஸ்லீவ் பீஸையும் சேர்த்து வச்சு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போது ஸ்லீவோட ஹைட் வந்து செவன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்குது நான் செவன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஹைட்டில் ஒரு ரெண்டரை இன்ச் அகலத்துக்கு லைனிங் பீஸையும் அந்த ப்ளவுஸ் பீஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ஸ்லீவுக்கும் இந்த சென்ட்ரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டையுமே வந்துட்டு லைனிங் பீஸையும் அந்த மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக பாருங்கள் ஒரு ரெண்டரை இன்ச் அளவில் நான் ஸ்கொயர் ஷேப்பில் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடித்து நம்ம எல்லா பீஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஸ்லீவ் என்ன லென்த் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கவுண்டிங்ஸ் வந்து அதிகமாகும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததான் அந்த சென்ட்ரு பீஸ் எடுத்துகிட்டு அதில் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வச்சுக்கலாம் கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று வரா மாதிரி வச்சு நீட்டாக தையல் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நாலு பீஸ் வச்சு நான் தையல் போட்டுக்கிறேன் அப்படியே ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம இந்த பீஸ் வைக்க போகிறோம் அந்த ட்ரையாங்கிளோட கார்னர் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகணும் பாருங்கள் இந்த மாதிரி டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு இப்போ இதில் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு ட்ரையாங்களையும் சேர்த்து வச்சு அது சென்டரில் மணி வச்சு தைச்சிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கரெக்டாக அந்த நாலு இடத்துலையும் ஒரு ஒரு மணி வச்சுக்கலாம் நம்ம சேனலில் இதே மாதிரியே நிறைய ஸ்லீவ் டிசைன்ஸ் அப்லோடு பண்ணியிருக்கேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படும் போது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க நான் ஃபுல்லாக மணி வச்சு தைச்சிட்டு இப்போது அந்த ஸ்லீவ் பீஸ் எடுத்துகிட்டு இது மேலே வச்சுட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் தையல் போட்டுக்கோங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அது பக்கத்துலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போது ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரியே இன்னொரு பீஸை வச்சு நம்ம தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு இப்போது மேலேயும் கீழேயும் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிடுவோம் அடுத்ததாக கீழே பைப்பிங் கொடுத்துக்கலாம் நான் வந்து கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் கிராஸ் பீஸை அந்த ஸ்லீவ் பீஸ் மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே மடிச்சுக்கோங்க ஒரு கால் இன்ச் இல்லை ஆஃப் இன்ச் இருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டதுக்கு அப்புறமா உள் சைடில் எக்ஸ்ட்ரா பீசஸ் ஏதாவது இருந்தால் அதை கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மடித்து வச்சு பைப்பிங் தையல் போட்டுக்கலாம் உங்களுக்கு பைப்பிங் என்ன திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மடித்து வச்சு கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க தையல் வந்து ரொம்ப தூரமாகவும் வரக்கூடாது பைப்பிங் மேலேயும் வரக்கூடாது கரெக்டாக ரெண்டு கிளாத்தும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க இந்த பைப்பிங் வந்துட்டு ரொம்பவே ஈஸியான மெத்தடு பிகினர்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நான் ரெண்டு ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் நீட்டாகவும் இருக்க மாதிரி ஒரு ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் ஸ்ரீசன் உமன் ஆட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ